வாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பனிரெண்டு பதினொன்று 2016 நவம்பர் மாதம் 12 தேதி சனிக்கிழமை, துர்முகி வருடம், ஐப்பசி மாதம், 27 தேதி, இன்று த்ரயோதசி. திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஊஞ்சலில் உற்சவம். இன்று மாலை சகல சிவாலயங்களிலும் ஸ்ரீ நந்தீஸ்வர பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராககாலம் 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 வரை, குளிகை 6 முதல் 7:30 வரை, சந்திராஷ்டமம், உத்திரம், ஹஸ்தம். Thank you.
அற்புதமான திருமந்திர சிந்தனைகளிலே மூன்றாம் தந்திரம் முடிந்து நான்காம் தந்திரம் இன்று முதல் தொடங்குகின்றது. ஒவ்வொரு தந்திரத்திலும் ஒவ்வொரு விதமான செய்திகள், காரண ஆகமம், காமிக ஆகமம், வீர ஆகமம் முடிந்து சிந்தி ஆகமம், நாலாவது ஆகமம் சிந்தி ஆகமம் என்ற ஒரு வடமொழியை தமிழிலே நமக்காக மொழிபெயர்த்து கொடுக்கின்றார். திருமூலருடைய திருமந்திரத்திலே மிகவும் அதிகமான பாடல்களை கொண்ட, பராசக்தியை பற்றி சொல்லுகின்ற, மிக அற்புதமான அம்பாளை பற்றி சொல்லுகின்ற பகுதி 535 பாடல்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு பகுதி, திருமந்திரத்திலேயே அதிகமான பாடல்களை கொண்ட பகுதி இந்த அருமையான நாலாம் தந்திரம்தான். அசபை என்ற முதல் தலைப்பு, இதில் 30 பாடல்கள் உள்ளன. அசபை என்றால் என்னென்னா, ஜெபிக்காத மந்திரம். ஜெபித்தல்னால் உங்களுக்கு தெரியும், ஜபம் செய்தல். ஓம், ராம், முருகா, நமச்சிவாயா, நாராயணாய, எதை வேணால் சொல்லலாம். மந்திரம் என்பது தான் திருமந்திரம். எது மந்திரம்னு கேட்டாங்க, நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. தொல்காப்பியர் சொன்னார், நிறைமொழி மாந்தர் பெருமை உலகத்து மறைமொழி காட்டிவிடும் திருக்குறள். எனவே தொல்காப்பியரும் சரி, திருவள்ளுவரும் சரி, மந்திரம் என்பதை விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். திருமூலர் நமக்கு உதாரணங்களோடு எடுத்து சொல்கிறார். அதாவது நம்முடைய ஆத்மாவே ஒரு மந்திரத்தை ஒழிக்காமல் ஒழிக்கிறதுன்னு சொன்னார். அசபை என்றால் செபிக்காமல் செபித்தல். என்ன சொல்கிறார், 887வது அற்புதமான திருமந்திரம், ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம், ஆமே திருக்கூத்து அனவரத தாண்டவம், ஆமே பிரளயம் ஆகும் அத்தாண்டவம், ஆமே சங்காரத்து அரும் தாண்டவங்களேம். அதாவது சிதம்பரம் என்பது பஞ்சபூத தலங்களிலே ஆகாசத்துக்குரிய ஒரு தலம். பராந்தக சோழன் பொன்வெய்ந்த ஒரு அருமையான ஒரு சிவாலயம், நடராஜ பெருமான் மூலவராகவும் உற்சவராகவும் இருக்கக்கூடிய அருமையான ஆலயம்தான் தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம். அந்த சிதம்பரத்தை பற்றி திருமந்திரத்திலே பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல சொல்கிறார், மானுடர் ஆக்கை சிதம்பரம், உன்னுடைய உடம்பே சிதம்பரங்கிறாரு. நம்ம உடம்பு சிதம்பரம்னா என்னையா அர்த்தம்னா, சிதம்பரத்தில் உள்ள கடவுள் யார், நடராஜா. என்ன செய்கிறார், ஆடிக்கிட்டே இருக்கார். இப்போ நாம் கூட ஆடிக்கிட்டே இருக்கோம். ஆடிக்கிட்டே இருக்கிறனால தாங்க மனிதன், ஆடாமல் இருந்தால் அது சவம். மனிதனுக்கும் சபத்துக்கும் உள்ள வேறுபாடே, அது ஆடாதது உயிர் இல்லை. நாம் ஆடுவது, அசைவது, ஓடுவது, பாடுவது, ஒன்றை தேடுவது, நல்லதை நாடுவது, இதுதான் நடராஜ பெருமானைப் போல நாமும் ஏதோ ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோம். பொன்னம்பலம் என்று அழகாக சொல்வார்கள் சிதம்பரத்தை. சேக்கிழார் பெரிய புராணத்தை அரங்கேற்றம் செய்த அருமையான திருத்தலம் சிதம்பரம். ஆமே பொன்னம்பலம், வெள்ளி அம்பலம் என்றால் மதுரை, செப்பு அம்பலம் என்று சொன்னால் திருநெல்வேலி, சித்திர அம்பலம் என்று சொன்னால் திருக்குற்றாலம், ரத்தன அம்பலம் என்று சொன்னால் திருவாலங்காடு. எனவே ஒவ்வொரு அம்பலம் என்றால் ஆடுகின்ற சபை என்று பொருள். அதுபோல 5 அம்பலத்தில் பொன்னம்பலம், தங்கத்தினால் செய்த அம்பலம், அதுதான் சிதம்பரம். அங்கு ஆடுகின்ற அந்த நடனத்துக்கு பேர் ஆனந்த தாண்டவம் என்று பெயர். எனவே அவருக்கு பேர் ஆனந்த தாண்டவர், நடராஜாவுக்கு பேர். எனவே பிரளய காலத்திலே உலகம் அழிகின்ற பொழுது சங்காரம் என்று பெயர். 5 வகையான தாண்டவங்களை இந்த அருமையான பாடலிலே சொல்லுகின்றார். அற்புத கூத்து, ஆனந்த கூத்து, அனவரத கூத்து, ஊழிக்கூத்து, சங்கார கூத்து. அற்புத கூத்து, ஆனந்த கூத்து, அனவரத கூத்து, சங்கார கூத்து. இந்த ஒவ்வொரு கூத்து, கூத்து என்பது தான் நடனம் என்ற சொல்லினுடைய தமிழாக்கம். நல்ல தமிழ் வந்து கூத்து. ஆனால் இப்போ நாம் தவறாக பயன்படுத்துகிறோம், ரொம்ப கூத்து அடிக்கிறான் சார் அவன், ஒழுங்காக இருப்பான்னு நினச்சேன், கூத்து அடிக்கிறான். எனவே கூத்து என்பது நல்ல தமிழ்ச்சொல், ஆடல், ஆடுதல். அந்த இறைவனுக்கு பேர் கூத்தரசன் என்று பெயர். நடராஜன் என்ற சொல்லுக்கு கூத்தரசன். அந்த கூத்தரசன் என்ன செய்கின்றார் இந்த பாடலில் சொல்லுகின்றார், திருக்கூத்து தாண்டவம் ஆடுகின்றார். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரம் யோமம் ஆகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று
பொற்புடன் அடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. ஐந்து வேலைகளை செய்து கொண்டே ஆடுகிறார். சில பேர் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் ஆடுவான், இல்லை ஐந்து வேலைகளை செய்கின்றார். எது? தன்னுடைய உடுக்கையிலே இந்த உலகை படைத்தல், அதுபோல தன்னுடைய அபயகரங்களிலே காத்தல், அதுபோல அக்னியிலே அழித்தல், கீழே வலது காலிலே முயலகனை மறைத்தல், இடது பாதத்திலே அருளல். எனவே இந்த உலகத்தை படைத்து காத்து மறைத்து அழித்து அருள் செய்கின்ற ஐந்து வேலைகளை செய்து கொண்டே ஆடுகின்ற ஒரு பெருமான் தான் தில்லை சிற்றம்பலத்திலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமான். அந்த நடராஜ பெருமானை நாம் ஜபித்து கொண்டே இருந்தால் அவன் நம் உள்ளத்திலே ஆடுகின்றான், மனதிலே ஆடுகின்றான், ஆத்மாவுக்குள் ஆடுகின்றான். அவனே நாமாக, நாமே அவனாக, சீவனே சிவனாக மாறிவிடுகின்ற ஒரு தன்மையை மிக அழகாக இந்த திருமந்திரத்திலே திருமூலர் எடுத்துச் சொல்லுகின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினும் முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழியறுத்தான் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. பெரியாழ்வாருடைய திருவடி தாமரைகளை தொழுதுவிட்டு அவர் அனுபவித்த அந்த அழகான பாசுரங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலை வேளையில் நம்முடைய சிந்தனையானது எவ்வளவு விசாலமாக இருக்கின்றது! ஆழ்வார்களுடைய அனுபவமானது நம்முடைய சிந்தனைக்குள் சென்று நமக்குள் அந்த பக்தி பிரவாகத்தை ஏற்படுத்துகின்றது. அப்படி நாம் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது அனுமனானவன் அடுத்ததான ஒரு அடையாளத்தை தெரிவிக்கின்றான் பாருங்கள். அதில் இலக்குமணனை பிரிகின்ற ஒரு நிலைப்பாட்டினை காண்பிக்கின்றார். எம்பெருமான் சர்வேஸ்வரன் ராமன் ரகுமானாக அவதாரம் செய்திருக்கின்றான். அந்த ரகுமானை விட்டு, அந்த பெம்மானை விட்டு, அந்த எம்மானை விட்டு, அந்த எம்பிரானை விட்டு, சாதாரண பொன்மானுக்காக பொய்மானுக்காக சீதை ஆசைப்பட்டாளே, சீதையினுடைய ஆசை சரியானதா என்ற கேள்வி ஒரு புறம், இலக்குவனை லட்சுமணனை இப்படி பேசக்கூடாத வார்த்தைகளால் பேசினாலே இது சரியா என்கின்ற கேள்வி மற்றொரு புறம். இந்த இரண்டு கேள்விகளுக்கும் தீர்வு சொல்ல வேண்டுமென்றால் இது தேவ ரகசியம். இப்படியெல்லாம் நடந்தால்தான், லட்சுமணனை பிரிந்தால்தான் ராவணனால் சீதை கவர்ந்து செல்லப்படுவாள் என்பது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள், ஏற்கனவே நடக்க வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்ட செய்திகள். அதனால்தான் இவையெல்லாம் நடந்தேறுகின்றன என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்டதான அடையாளத்தை அனுமன் பறக்க பேசுகின்றான். அந்த பாசுரம் எப்படி அமைகின்றது? மின்னொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன்னொத்தமான் ஒன்று புகுந்து இனிது விளையாட நின் அன்பின் வழி நின்று எம்பிரான் சிலை பிடித்து ஏக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்ததும் ஓர் அடையாளம். எவ்வளோ அழகாக எடுத்து சொல்லுகின்றார் பாருங்கள். இந்த ஒரு திருமொழியை படித்தாலே ராமாயணத்தை படித்து விட்டோமோ என்கின்ற எண்ணமே நமக்கு தோன்றிவிடும். அப்படி இந்த சீதையை கரம் பிடித்த நிலையிலிருந்து இப்பொழுது வந்து அந்த மோதிரத்தை கொடுக்கின்ற நிலைப்பாட்டின் அந்த வரிசையை வரைக்கும் அனுமனானவன் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் பேசுகின்றான் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது என்ன அடையாளம் இங்கு? பொன் ஒத்த மான் ஒன்று, பொன்மயமாக அழகான பொன் போன்ற ஒரு மான் அங்கு இனிது விளையாடி கொண்டிருந்ததாம். இந்த சீதை தன்னுடைய பெம்மானை விட்டு, தன்னுடைய ராமபிரானை விட்டு,
சாதாரண இந்த பொன்மானுக்கு ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் விட்டு இன்று ராவணனுடைய அசோகவனம் என்கின்ற அந்த சிறையில் அகப்பட்டிருக்கின்றாளே. இதுதான் நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் சாதாரண விஷயத்திற்கு ஆசைப்பட்டு சம்சாரம் என்கின்ற சிறையில் வந்து மாட்டிக்கொள்கின்றோம் இல்லையா, அந்த நிலைப்பாட்டிற்கு சான்று என்று பார்க்கின்றோம். அப்படி அந்த ராமபிரானானவன் தன்னுடைய சிலை எனப்படுவதான வில்லை எடுத்து கொண்டு அந்த பொன்மானின் பின்பு சென்று விட்டான். கடைசியாக தனக்கு பாதுகாப்பு என்று இருந்து கொண்டிருந்த லட்சுமண பெருமாளையும் பேசக்கூடாத வார்த்தைகளால், தகாத வார்த்தைகளால் பேசி அவனையும் பிரிய நேருகின்றது. அந்த நேரத்தில்தான் நம்முடைய மனத்தில் இருக்கின்ற காமமானது, குரோதமானது நம்முடைய அறிவை மழுங்கச் செய்கின்ற நேரத்தில் தீமையானது நம்மை வந்து பற்றி கொள்ளும் என்பதற்கு சான்றாக, எடுத்துக்காட்டாக, உதாரணமாக ராவணன் அங்கே முளைக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அப்படி ராவணனால் சிறைப்பட்ட அந்த செய்தியை, அங்கே ஏற்பட்டதான துன்பத்தை, அங்கே சீதை எப்படி புலம்பினாள் என்கின்ற நிலைப்பாட்டினை அனுமனானவன் சிறிய திருவடி என்று நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவரை திருவடி என்று சொல்லுவதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த திருவடி ஒரு ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு பிராட்டியையும் ஜீவாத்மாவையும் பெருமானாகிய ராமபிரானையும் பரமாத்மாவையும் சேர்க்கின்ற ஒரு உன்னத பணியை, உத்தமமான கைங்கரியத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டினை ஆழ்வார் அவருடைய அந்த தமிழால், அந்த அழகான பாசுரங்களால் நாமும் அனுபவிக்கும்படியாக செய்து காட்டினார். அந்த அனுபவம் இன்னும் தொடர்கின்றது.